வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி. 12/2/2023 சனிக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள். அனைத்தையும் கற்பதற்கும் கற்றபடி வாழ்ந்து பயன்பெறுவதற்கும் மனிதனிடம் போதிய அறிவு அமைந்துள்ளது என்று சுவாமிஜி இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். மனித உயிர் பிறவி ஏதன் மதிப்புணர வேண்டும். மனம் உயிர் மெய் மூன்றான மறைபொருட்களான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவான பலவினைகள் தம்மை மனிதனே மாற்றி அமைத்து அறச்செயல் பதிவு செய்து மன தூய்மை வினை தூய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவளக்கலை இதனை பயிற்றுவித்து நலம் காண்போம் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. விவேகானந்தர் சொல்லும் போது, நிமிர்ந்து நில், தைரியமாக இரு, வலிமையோடு இரு, எல்லா பாரங்களையும் உன் தோல் மீது சுமந்து கொள், உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்து கொள், உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்து கொள் என்று சொல்றாங்க. நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாயை மனிதனாக இந்த பூமியில பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம செய்ய வேண்டியதுன்னா மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாயை இறைவனாக மாறி வாழுகின்ற இந்த காலத்திலேயே நாம் இறைநிலையினுடைய சொரூபம் என்ற அந்த பேருண்மையை உணர்ந்து நாம் வாழணும். அப்படி நாம வாழ்வதற்கு சுவாமிஜி அவங்க இறைநிலை இணைப்பிலிருந்து நமக்கு கொடுத்ததுதான் வேதாத்திரியம், மனவளக்கலை மன்றம், உலக சமுதாய சேவா சங்கம். இதை நாம புரிந்து கொள்ளணும். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த வேதாத்ரி மகரிஷினுடைய அந்த பயிற்சிகளை விளக்கங்களை நல்லா உள்வாங்கி வாழும்போது வாழும் காலத்திலேயே நம்ம நாம இறையொத்த தன்மைக்கு மாற்றிக்கொள்ளலாம். அந்த இறைநிலையுடைய சொரூபமாக நாம் மாறி நின்று வாழ முடியும். அப்போ நமக்கு என்ன விளங்கும்னா, நான் யாரு, எங்கிருந்து வந்தேன், துன்பம் ஏன் வருது, துன்பம் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி, இந்த சமுதாயத்துல என்னுடைய பங்கு பணி என்ன என்பது நமக்கு தெளிவாக புரியும். சாமி சொல்லுவாங்க, தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும், தன் குறை உணரணும், திருத்தம் பெற வழிவகுக்கணும், வகுத்த வழி வாழ்ந்து காட்டணும். தன்னை பற்றி உணரணும். நான் உடல் நலம் எந்த அளவுல, நான் உடல் நலமாக இருக்கிறேன், உயிர் நலம், அதே போல மனவளம், அறிவு தூய்மை, நட்பு நலம், கருமைய தூய்மை, மெய்யுணர்வு, நம்முடைய உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் தினந்தோறும் நாம இறையொத்த தன்மைக்கு மாற்றிக்கொள்ளணும். அதற்காக சாமிஜி வடிவமைத்து கொடுத்ததுதான் இந்த எளிய முறையிலான உடற்பயிற்சி. தன் உடலை சோதனை களமாக பயன்படுத்தி 36 ஆண்டுகள் சாமிஜி இந்த பயிற்சிகளை செய்து பார்த்து மிக எளிமைப்படுத்தி உணர்வு தெரிஞ்ச குழந்தைகள்ல இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரையிலும் இந்த உடலை தூய்மை செய்து கொண்டு தொண்டு தொட்டு வந்த பல்கொடி பிறவிகள்ல வந்த அனைத்து பதிவுகளும் இந்த உடல் செல்கள்ல பதிந்திருக்கக்கூடிய அந்த பதிவுகளையும் நீக்கி எளிய முறையில உடற்பயிற்சியை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எளிய முறை உடற்பயிற்சி என்பதை விட எளிய முறை தவம் என்றே சொல்லலாம். உயிர் நல பயிற்சி, இந்த உயிர் சக்தியை நாம இறையத்து தன்மைக்கு மாற்றிக்கொண்டு அந்த தெய்வீக நிலையில நம்முடைய வித்து சக்தியை வைத்து அந்த மேல்நோக்கு சிந்தனையான இறைநிலை இணைப்போடு வாழ்வதற்கு இந்த உயிர் நல பயிற்சி நமக்கு பயன்படுது. மனதுக்கான தியான பயிற்சி, தொட்டு 10-14 ஆண்டுகள் காடுகள்ல சென்று கடுந்தவம் பண்ணி 1 கோடி பேர்ல ஒருத்தர் கூட சக்சஸ் பண்ண முடியாத இந்த சூழலை மாற்றி பெண்களுக்கு இந்த தியானம் கேள்விக்குறியாக இருந்த அந்த சூழ்நிலையை மாற்றி மிக எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க தற்சோதனை. இது போல
உடலை உயிரை மனதை அறிவை நாம் இறையத்தை தன்மைக்கு மாற்றிக்கொண்டு தினந்தோறும் நாமளும் வாழணும், மற்றவர்களுக்கும் இதை போதிக்கணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிற இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.